அது வந்து தனிப்பட்ட பகனில் நீங்கள் வந்து ஊசி மொழுக முடியாது அது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அது அரசியல் பொருள் நாடறிந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவரான மாயாவதி வந்து அஞ்சலி செலுத்திறாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் செல்வ பெருந்தகை போன்ற இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்களே இங்கே வந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வந்து யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு நற்சான்று பட்டிதாள் பட்டயம் கொடுக்குறாரு ஸ்டாலின் அரசாங்கம் இந்த அவர்கள் உண்மை குற்றவாளிகள் தானா அல்லது உண்மை குற்றவாளிகள் இல்லை என்றோ ரெண்டு விதத்திலுமே சொல்ல முடியாது சம்பவம் நடந்து ஒரு வாரம் கூட முடியாத சூழ்நிலையில் போலீஸ் வருஷனை வந்து முழுவதும் ஒதுக்கி தள்ளவும் முடியாது போலீஸ் வருஷன் முழுவதும் ஏற்றுக்க முடியாது சரண்டர் ஆகிறதுனா கோர்ட்டில் தான் சரண்றாம வெளி மாவட்டத்தில் போய் சரண்டாமா வெளி மாநிலத்தில் சரண்டாவா பட் கோர்ட்டில் தான் சரண்டராவிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்ட்ராகவே மாட்டான் எல்லாமே வினோதமாக இருக்குது அப்படிப்பா பண்ணுறதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அடுத்தடுத்து செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆழ்காடு சுரேஷ் வழக்கு இதோட கோர்த்து பேசுறாங்க இது எல்லாம் ஏதோ ஒரு ஸ்கிரிப்டடா இருக்கு அப்படின்ற பார்வை பலரும் வந்து நம்முடைய நேர்காணல வச்சிருக்காங்க அது உண்மை நான் அந்த பார்வை எழுவது இயல்பானதுன்னு நான் நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க அப்படின்னு உங்களை நோக்கி தெரியும் இல்ல அது பெரிய அளவில் அதிகாரிகள் மாற்றம் வருது சிட்டி போலீஸ் கமிஷனர்லாம் எப்பயுமே அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டாங்க மாற்றுறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு விஷயங்கள் என்னென்னா ஒன்று தன்னுடைய தோல்வியை அரசு ஒப்புக்கொள்கிறது தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அதிகரித்திருக்கா இல்லையா பெரிய அளவில் ஈவன் ஸ்மால் லெவல் சிட்டிஸில் கூட தலித் ஆக்டிவிஸ்ட் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக போராட வருபவர்கள் வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இந்த கொலை வழக்கில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுத்தின விஷயம் இது வந்து ஒரு அரசியல் படுகொலையாக பார்க்கப்படுறதுனால தான் இந்த விவகாரத்தில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டு இன்று வந்து நீதிமன்றத்தில் அவர்களுக்கு நீதிமன்ற காவல் போலீஸ் காவல் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதினோரு பேருக்கும் இந்த விவகாரத்திற்கு பின்னாடி பல்வேறு முடிச்சுக்கள் இந்த இதில் பின்னப்பட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா இவர் வந்து ஒரு பக்கம் இவர் பங்கு பிரிக்கிறதுல வந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவருடைய அவருடைய அந்த கொலையை வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இது கொலை கொலை அப்படிங்கிறது முற்றிலுமாக அரசியல் படுகொலை அப்படின்ற ஒரு பார்வைக்கப்படுது அதையும் தாண்டி உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படலை அப்படின்ற விஷயத்த பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்களும் சொல்லிட்டாங்க திருமாவானுகளும் சொல்லிட்டார் உண்மையான குற்றவாளியை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி முதற்கட்டமாக இந்த ஆம்சாங் கொலைகளில் இத்தனை முடிச்சுக்கள் பின்னப்படுறத பார்க்குறீங்க இந்த படுகொலை ஆம்சாங் படுகொலை என்பது துரதிருஷ்டவசமானது வேதனையானது கண்டிக்கத்தக்கது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொல்லப்படுவது என்பது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்குக்கு மிகப்பெரிய கருப்பு புள்ளி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் கொல்லப்பட்டாலும் அது அரசியல் படுகொலை தான் அது வந்து தனிப்பட்ட பகன்லாம் நீங்கள் வந்து பூசி மழுக முடியாது அது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அது அரசல் படுவில் தான் மேபி ரொம்ப ரேராக ஒரு பர்சன்ட் அது பர்சனல் என்மாட்டின்னு வரலாம் ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு பகை காரணமாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை கொல்லக்கூடிய தைரியம் யாருக்குமே வராது அப்படி இருக்கும்பொழுது ஆம்ஸ்ட்ராங்குடைய அவருடைய பின்புலம் அறிந்தவர்களுக்கு அங்கே போய் வந்து தனிப்பட்ட பகை காரணமெல்லாம் கொள்ளுறதுன்றது ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது சில பேர் சரண்டர் இருக்காங்க அவர்கள் வந்து உண்மை குற்றவாளிகள் இல்லைன்னு அவங்க கட்சியை சார்ந்தவங்க சொல்கிறாங்க திருமாவளவன் சொல்கிறார் பகுஜன் கட்சி தலைவர் தேசிய தலைவர் ம மாயாவதி சொல்லியிருக்காங்க பட் அவங்க தான் குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது நீங்கள் சொன்னது மாதிரி இன்றைக்கு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே அவர்கள் உண்மை குற்றவாளிகள் தானா அல்லது உண்மை குற்றவாளிகள் இல்லை என்றோ ரெண்டு விதத்திலுமே சொல்ல முடியாது ஏன்னால் இந்த மாதிரியான கேஸில் கொலை கொள்ளை பாலியல் வன்முறை போன்ற விஷயங்களில் வந்து நம்ம வந்து சம்பவம் நடந்து ஒரு வாரம் கூட முடியாத சூழ்நிலையில் போலீஸ் வருஷனை வந்து முழுவதும் ஒதுக்கி தள்ளவும் முடியாது போலீஸ் வருஷனை முழுவதும் ஏற்றுக்கவும் முடியாது புத்தியோடு பேசுறதுன்னா பேலன்ஸ்டாக பேசுறதுனா நம்ம அப்படி தான் பேசணும் பட் சில டிஸ்டர்பிங்கான சில விஷயங்களை பார்க்கும் போ பார்க்கும்போது போலீஸ் வருஷனில் ஓட்டை இருக்குதோன்ற சந்தேகம் எழுவது இயல்பானது உதாரணத்துக்கு கமிஷனர் வந்து பிரஸ் மீட் சொல்லும்போது மாற்றப்பட்ட கமிஷனர் சந்தீப் ராத்தோர் சந்தீப் ராய் ராத்தோர் வந்து நாலு மணி நேரத்துலேயே நாங்கள் அவங்கள புஷ்டோம் அப்படின்னாரு அவ்வளோ விழிப்புடன் அவ்வளோ பாஞ்சு பாஞ்சு பிடிக்கிற திறமை கொண்ட போலீஸ் வந்து ஏன் வந்து அதை தடுக்கலைன்ற கேள்வி எழுவது இயல்பானது இத்தனை சொல்ல போனீங்கன்னா உளவுத்துறை வந்து மூன்று முறை கடந்த சில மாதங்களில் எச்சரிக்கை அனுப்பியிருக்கிறது அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று அப்போ அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தோம் தான் ரெண்டு கன்மன் போட்டிருந்தா கூட கிட்ட போயிருக்க முடியாது யாரும் நெருங்கியிருக்கவே முடியாது ஜஸ்ட் டூ கன்மன் அவங்கள வந்து சேவ் அவரை சேவ் பண்ணியிருக்கலாம் பிஜேபியில் இந்து இந்துத்துவ அமைப்பு தலைவர்களுக்கு குக்கிராமங்களில் கூட நிறைய பாதுகாப்பு கொடுக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஏதோ திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாவட்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு செமி அர்பன் இரட்டை இதாவது ரெண்டாம் நிலை நகர பகுதியில் கொடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு இந்துத்துவ அமைப்புகளின் தலைவர்கள் பிஜேபி தலைவர்கள் அந்த வட்டாரத்திலே அவர்கள் அதிகமாக ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கெல்லாம் துப்பாக்கி இந்திய போலீஸ் பல பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை அதில் கொடுக்கலாம் ஏன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர் வரும் அதனால் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது தப்பு கிடையாது அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து எச்சரிக்கை இருந்தும் ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் ஏன் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு கேள்வி வருது அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் சரண்டர் ஆனோன்றாங்க இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் பிடிச்சோன்றாங்க சரி சரண்டர் ஆனவங்க எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகணும் அண்ணாநகர் டெப்டி கமிஷனர் ஆஃபீஸில் சரண்டர் ஆனான்றாங்க இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விவரம் வந்த வழக்கறிஞர்கள் ஒப்புக்கொள்வார்கள் காவல்துறை அதிகாரிகள் ஒப்புக்கொள்வார்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் அல்லது குற்றவாளிகள் கொலை செய்தவர்கள் கொலை குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள்லாம் சரண்டர் ஆகுறதுனா கோர்ட்டில் தான் சரண்டர் ஆகும் வெளி மாவட்டத்தில் போய் சரண்டராவான் வெளி மாநிலத்தில் சரண்டாவான் பட் கோர்ட்டில் தான் சரண்ட்ராவான ஒழிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டராகவே மாட்டான் எல்லாமே வினோதமாக இருக்குது அப்படி பார்க்கும்போது இதில் இன்னொரு டைம் கூட யூஸ் பண்ணுறாங்க செக்யூர் பண்ணுன்ற வார்த்தை அதுவே ரெண்டு அது ஓகே செக்யூர்டு அரஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான் அது அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது வி ஹவ் செக்யூர்டுன்னு சொல்கிறது டீசென்ட் வே ஆஃப் சேயிங் தட் அதில் ஒரு முரண்பாடு இல்லை போலீஸ் வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் வி ஹவ் செக்யூர்டு அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான் பட் அவங்க தரப்பில் வந்து அந்த குற்றம் யார் வந்து கொலையாளிகள் என்று கருதப்படுகிறார்களோ தட் இஸ் போலீஸ் சொல்லுதோ அவங்க வந்து நாங்கள் சரண்டர் ஆனோம் அப்படின்றாங்க நாலு மணி நேரத்துலேயே எப்படி உங்களால் வந்து புலி பாஞ்சு பாஞ்சு பிடிச்சிதுன்றது வந்து உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் அவ்வளவு பாய்ச்சல் கொண்ட புலிகள் வந்து பாதுகாத்துருக்கலாம் இல்லையா இப்போ இந்த விஷயத்தில் அந்த கைது சரண்டான நபர்கள் சரண்டானதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அடுத்தடுத்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஆற்காடு சுரேஷ் வழக்கு எதோடு கோர்த்து பேசுகிறாங்க அதற்கு பிறகு ஆருத்ராவுடைய வழக்கை கனெக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்குது அப்படின்ற பார்வை பலரும் வந்து நம்முடைய நேர்காணலில் வச்சிருக்கிறாங்க அது உண்மை நான் அந்த பார்வை எழுவது இயல்பானதுன்ற நான் நீங்கள் சில பேர் வந்து பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியும் சமூக வலைதளங்களையும் தொலைக்காட்சிகள்லையும் பத்திரிகையாளர்கள் என்ற பெயர்லேயும் அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயர்லேயும் பேசக்கூடியவர்கள் அதாவது வந்து ஒரு மனிதனுடைய உடல் வந்து அடக்கம் செய்யப்படலை கொல்லப்பட்டிருக்கிறான் அவன் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும் அதுலேயும் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஒரு அரசியல் தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் நாடறிந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவரான மாயாவதி வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் செல்வ பெருந்தகை போன்ற இந்தியா பிளாக்கில் இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்களை இங்கே வந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு திரும்ப வந்து யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு நற்சான்று பட்டிதழ் பட்டயம் கொடுக்குறாரு ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது அந்த பூத உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னாலேயே கொல்லப்பட்ட தலைவரின் இறுதி சடங்குகள் நடப்பதற்கு முன்னாலேயே வந்து அவர் வந்து ஆறு கிராம் மோசடியில் பணத்தை பிரிச்சுக்கிறதுல தகுறாரு ஆர்கே சுரேஷ் கொலையில பங்குன்னு எல்லாம் சொல்றது அபத்தமானது அயோக்கியத்தனமானது எப்படி எந்த ஆதாரத்தில் நீ சொல்ற நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க அப்படின்னு உங்களை நோக்கி கேள்வி இல்ல அது அப்படி சொல்லக்கூடிய நபர்களின் தரத்தை பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம் நான் எந்த நேரேட்டிமே செட் பண்ணல நான் என்ன சொன்னேன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இப்படியே தொடர்ந்துதுன்னா சரி இந்த கொலைய பத்தி எந்த நேரேட்டிவ் நான் செட் பண்ணல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொலையை பற்றி எந்த நேரட்டிவ் எந்த இடத்துல நான் செட்டப் பண்ணல இப்போ கூட நான் பேசும்போது என்ன சொன்னேன் எந்த வருஷமே நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது எதையும் ஏற்றுக்க முடியாது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது ஒரு வாரம் கூட என்ன அவங்க என் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா வந்து அது யாருன்றது அந்த மனிதர்களோட தரம் என்ன என்பது பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்படியே இந்த சம்பவங்கள் தொடர்ந்துதுன்னா இதற்கான பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக அனுபவிக்கும் இதுக்கு நீங்கள் நேரேட்டிவ் செட் பண்ணுறனாங்க அது பொலிட்டிக்கல் சார்ஜ் அது இந்த கொலைக்கு நான் எந்த நேரட்டிவும் செட் பண்ணல இன்ஃபேக்ட் இப்படி சொல்லக்கூடிய நபர்கள் தான் இந்த கொலைக்கான நேரட்டிவை செட் பண்றாங்க அது பார்க்குறவங்களுக்கு தெரியும் பங்கு பிரிக்கிறதுல பங்கு பிரிக்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தைங்க ஒரு மனிதன் கொல்லப்பட்டிருக்கிறான் ஒரு அரசியல்வாதி அந்த இறுதி சடங்கு நடக்கலைங்க பாடி இருக்குதுங்க பாடி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த விவாதம் நடக்கும்போது இது ஆறுதரா பங்கு கொள்ளையடிச்ச பணத்தை பங்கு போட்டதுல வந்த தகராறுன்றது எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தை குறைஞ்சபட்ச மனித நேயமோ நேர்மையோ எதுவுமே இல்லை

அட்டெம்ட் மர்டரை பற்றி பேசும்போது ஒரு ரேப்பை பற்றி பேசும்போது மிகுந்த 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 எச்சரிக்கையுடன் பேசணும் அதுவும் சம்பவம் நடந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் முடியல மறுபடியும் சொல்கிறேன் கொல்லப்பட்ட மனிதனின் உடல் நல்லடக்கம் செய்யப்படலை இறுதி சடங்கு நடக்கலைங்க இறுதி ஊர்வலம் இருக்குது அப்போ இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுகிறார்கள் எவ்வளோ தூரம் மனிதாபிமானம் இல்லாத அயோக்கியத்தனமான பேச்சு இதெல்லாம் இதை வந்து கண்டிப்பாக ஆளும் தரப்பிலேருந்து போலீஸில் ஒரு செக்ஷன்னு பிளான்ட் பண்ணுறாங்கன்றது தெரியுது உங்களுக்கு இதில் நீ வந்து என்ன பார்த்து நீ வந்து நேரடிவ் செட் பண்ணுறேன்னா அது அது எதுக்கு நேரேட்டிவ் செட் பண்றேன்னு சொன்னாங்கன்னா இருபத்தாறில் திமுக தோத்திரம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது நான் சொன்னதுக்கு அதுக்கு நான் நேரேட்டிவ் செட் பண்றேன் கொலையை பத்தி எந்த நேரட்டிவ் நான் செட் பண்ணல எனக்கு அந்த உள்ள தான் செட் தான் செட் பண்றாங்க ஆமா இப்படிப்பட்ட பேச்சுக்களே பேசக்கூடிய ஒத்தமர்கள் தான் நேரேட்டிவ செட் பண்றாங்க மக்கள் மன்றத்துல நான் பேசுனது எல்லாமே இருக்குங்க மக்கள் முடிவு பண்ணட்டும் நான் தப்பாக ஏதாவது பேசியிருக்கேன் நான் ஒரு வார்த்தை நான் தப்பாக பேசலை ஆகவே இந்த சம்பவத்தில் நம்ம பார்த்து கவனிக்க வேண்டியது என்னென்னா இது போன்ற படுகொலைகள் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா திஸ் இஸ் அ சைன் ஆஃப் ப்ரொலாங்டு டிட்டோரியரேஷன் ஆஃப் லா ஆர்டர் நீண்ட காலமாக சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருப்பதன் சரியான எடுத்துக்காட்டு தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் இது வந்து காவல்துறைக்கு மிகப்பெரிய கருப்பு புள்ளின்னா அதை விட மிகப்பெரிய கருப்பு புள்ளி ஆட்சியாளர்களுக்கு இந்த அதிகாரிகள் தப்பிச்சுடுவாங்க இப்போ சந்திப்பு ராய் ராத்தூரை கமிஷனராக மாற்றிட்டாங்க அவர் என்ன வேலையை விட்டால் போயிட்டார் இல்லை நாளைக்கு சாப்பாட்டு கஷ்டப்பட போகிறாரா ஒன்றும் கிடையாது அவர் போலீஸ் காலேஜுக்கு கமிஷனராக போய் போய் ப்ரின்ஸ்பலாக போயிட்டார் அதே டிஜிபி ரேங்க் தான் இன்னும் சொல்ல போனால் சஸ்பெண்ட் பண்ணால் கூட அவர் வீட்டில் இருக்க பத்து யாடலி அப்படியே தான் இருப்பான் அது அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறாரு ரிட்டையர் ஆகி போனாலும் அவருடைய எல்லா பென்ஷனும் எல்லா பெனிஃபிட்ஸும் வரப்போகுது அவங்களுக்கு ஒரு குண்டுமணி அளவு கூட இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதிப்பு கிடையாது ஆனால் யாருக்கு பாதிப்பு முதலமைச்சருக்கும் ஆளும் கட்சிக்கும் சட்டம் ஒழுங்கு சீரழிகிறது என்கின்ற பிரச்சாரத்தால் அரசியல் ரீதியாக இவர்களுக்கு அடுத்த தேர்தலில் பாதிப்பு வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதைத்தான் நான் சொன்னேன் சொல்கிறேன் தொடர்ந்து டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அது திமுக அரசுக்கு எவ்வளோ பெரிய தலைகுனிவு இதற்கு முன்பு ஜேஎன்யூ பல்கலைக்கழக மாணவர்கள் மோடிக்கு எதிராக தான் ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க ஸ்டாலினுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கன்னா தவறான காரணங்களுக்காக தமிழகத்தின் மீது தேசிய ஊடகங்களின் பார்வையும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் முற்போக்கு மாணவர்கள் அவங்களுடைய பார்வையும் விழுகிறது என்றால் இது இந்த அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் நெருக்கடி இதுதான் என்னுடைய கருத்து மற்றபடி இந்த கொலையை பற்றி எந்த விதமான நெருக்கட்டையும் நான் செட் பண்ணல அப்படி செட் பண்ணுறதுக்கான எந்த அவசியமும் எனக்கு கிடையாது அவ்வளோ தூரம் எனக்கு புத்தியும் கெட்டுப்போல் இதோட அந்த அதிகாரிகள் மாற்றத்தில் ஒரு விஷயம் சார் இப்போ இந்த மாதிரி அதிகாரிகள் மாற்றம் அப்படிங்கிறது காவல்துறையினுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களா இல்லை நினைக்கிறீங்களா இல்லை முதல்வர் அதை நம்புகிறாரா இல்லை இல்லை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு பெரிய அளவில் அதிகாரிகள் மாற்றம் வருது சிட்டி போலீஸ் கமிஷனர்லாம் எப்போயுமே அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டாங்க மாற்றுறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு விஷயங்கள் என்னென்னா ஒன்று தன்னுடைய தோல்வியை அரசு ஒப்புக்கொள்கிறது அதாவது கடமை தவறிவிட்டார் அந்த அதிகாரி என்று அரசு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறது ரெண்டாவது நிலைமையை சீர் செய்ய அரசு விரும்புகிறது அந்த புதியதாக வந்திருக்கக்கூடிய கமிஷனர் திறமையானவரா அவர் என்ன மா என்னத்த என்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறாருன்றதெல்லாம் நம்ம இருந்து தான் பார்க்கணும் இன்னொன்று ஒரு தனிநபரால் ஒரு சிஸ்டத்தை மாற்றிட முடியாது அருண் வந்து ஒரு திறமையான அதிகாரி அப்படின்னா எனக்கு தெரியாது அவரை பற்றி அவரை பற்றி நிறைய செய்திகள் வருகின்றன மிக்சடாக வருது நல்லது கெட்டது எல்லாம் கலந்து வருது அவர் ஏடிஜிபி எல்என்டுவாக இருந்தவர் தான் அவர் ஒரு தனிநபராக அவர் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் அவர் புகழ்ந்து பேசக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது ஒருவேளை உண்மை என்றால் ஒரு தனிநபரால் அவர் எவ்வளோ பெரிய திறமசாலையாக இருந்தாலும் அப்படியே சட்டம் ஒழுங்காக பராமரிச்சிடலாம் முடியாது ராபின் ஊடு கிடையாது அப்படியே போய் எல்லோரையும் சினிமாவில் வர மாதிரி எல்லாரையும் அடித்து தூக்கி போட்டு அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது சிஸ்டம் வந்து எல்லாரும் கூட்டு பொறுப்பு இது போலீஸிங்கிறது கூட்டு பொறுப்பு அதனால் அதிகாரிகள் மாற்றத்தால் மாற்றம் வருமானம் சில நேரங்களில் அது வந்திருக்குது அதனால் இப்போ அந்த விஷயத்தில் நம்ம தீர்ப்பு கொடுக்க முடியாது இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா தன்னுடைய தோல்வியை அரசு ஒப்புக்கொள்கிறது இந்த கமிஷனர் கடமை தவறினார் நூறு சதவீதம் உண்மை ஸ்பாட்டுக்கு போலங்க அவர் நான் வந்து எத்தனையோ சம்பவங்களை பார்த்துருக்கேன் கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக என்னுடைய பத்திரிகை அனுபவத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தனா கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போவார் கிரைம் ஸ்பாட்டுக்கு போவார் இந்த கமிஷனர் போவே இல்லை அதற்காகத்தான் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் ஆகவே அரசு காவல்துறை தரப்பில் கமிஷனர் கடமை தவறினார் என்பதை ஒப்புக்கொள்கிறது அதனால தான் மாற்றுறாங்க எந்த முதலமைச்சரும் போலீஸ் கமிஷனரும் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டாங்க ஏன்னால் அது தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு ஒப்புக்கொள்வது அது ஆனால் மாற்றிருக்காங்கன்னா நல்லது அது ஏன்னா மாயாவதி வந்து வந்துட்டு போகிறாங்க மாயாவதியோட ஸ்பீச்சு இந்தியில் சரியா இங்கே தமிழ் ஊடகங்களில் வரல அவங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட்டு இந்த படுகொலையில் மாநில அரசுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் எந்த சம்பந்தமும் இல்லை என்றால் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு அந்த அம்மா கேட்கல இந்த படுகொலையில் மாநில அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றால் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும்ன்றாங்க எவ்வளோ சீரியஸான சார்ஜ் ஆகவே நிலைமையின் தீவிரத்தன்மையை முதலமைச்சர் உணர்ந்து கொண்ட காரணத்தால் தான் கமிஷனை மாற்றிருக்காங்க இது வந்து மாயாவதிக்கு கொடுக்குற ஒரு விதமான ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் அதாவது தேசிய க ஒரு தேசிய கட்சியின் தலைவர் மாயாவதி தமிழ்நாட்டில் அவங்க கட்சி ஜீரோவாக இருக்கலாம் ஆனால் தேசிய அளவில் அவங்க ஒரு பெரிய கட்சி மாயாவதி ஒன்று பேசுகிறாங்கன்னா தேசிய ஊடகங்களில் இன்றைக்கி பெருத்தப்படுத்தப்பட்டது நேஷனல் மீடியாவோட அட்டென்ஷன் தவறான காரணங்களுக்காக தமிழ்நாட்டின் பக்கம் திரும்புவது திமுகவுக்கு நல்லதல்ல என்பதை முதலமைச்சர் புரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே மாயாவதியை ஓரளவு திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இந்த கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இப்படி தான் நீங்கள் பாலிடிக்ஸை பார்க்கணும் லார்ஜர் பிக்சரை தான் நீங்கள் பார்க்கணும் சிபிஐ விசாரணை எந்த அரசும் உத்தரவிடாது மாநில அரசின் அனுமதி இல்லாமல் சிபிஐ உள்ளே வரவும் முடியாது அவ்வளோ சுலபமாக வர முடியாது ஏன்னா அதை மீறி வந்திருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் இப்போ அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது ஆகவே அது ரொம்ப சிக்கலாகிடும் அதை மோடி அரசு அவ்வளோ சீக்கிரமாக செய்யாது பட் மாயாவதியோட விசிட் மாயாவதி மாநில அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றால் அவர்களாகவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பேசியது தேசிய அளவில் திமுகவின் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியிருக்கிறது என்பதை முதலமைச்சர் புரிந்து கொண்ட காரணத்தால் தான் ஓரளவு மாயாவதிக்கு சமாதானம் செய்யும் விதத்தில் மாயாவதியை திருப்திப்படுத்தும் விதத்தில் சிபிஐ போலீஸ் கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார் இப்படி தான் நீங்கள் இந்த 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 வந்து நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் அதுதான் சரியான புரிதலாக இருக்கும் இப்போ இந்த விஷயத்தில் வந்து குறிப்பாக தலித் தலைவர்களுக்கு அதே மாதிரி தலித் மக்களுடைய பாதுகாப்புக்கு இங்கே பெரிய அச்சுறுத்தல் இருக்குது உரிய பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷன் இந்த இந்த கொலைக்கு பிறகு ரொம்ப ஹைலைட்டடாக பார்க்கப்படுது திருமாவளனுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் திருமாவளவன் சொல்கிறது உண்மை பெரிய அளவில் தொண்ணூறு சதவீதம் தி திருமா சொல்கிறது உண்மை கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் மிக அதிகமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது எவ்வளவோ இன்சிடண்ட்டை சொல்லலாம் மேல்பாதி இன்சுரென்ட்டை சொல்லலாம் நாங்குநேரி இன்சுல்கிட்ட சொல்லலாம் வேங்கை வயல் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல சிபிஎம் ஆஃபீஸ் அடித்து உடச்ச இன்சுரென்ட்டை சொல்லலாம் ஆளும் கட்சி பிரமுகர்களே ஆலய நுழைவு போராட்டத்தில் ஈடுபட்டோ உரிமை கேட்ட தலித் தலைவர்களை தாக்கி கட்சியே அவங்கள ப கட்சி பதவிகளிலேருந்து நீக்கினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது இந்த விஷயத்த சொல்லும்போது திமுகவும் திமுகவோட ஆதரவாளர்களும் என்சிஆர்பி ரெக்கார்ட் படி குஜராத்தில் அதிகம் மத்திய பிரதேசத்தில் இருக்கும் மகாராஷ்டிராவில் அதிகம்ன்ற கதை அழைக்கிறார்கள் அதாவது என்சிஆர்பி ரெக்கார்ட் படி தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட கீழே மேலான இடத்துல கூட இருக்கலாம் அதாவது பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பிரச்சனை அது கிடையாது தமிழ்நாட்டின் அளவுகோள்களின் அளவுகோள்களின்படி பார்த்தீங்கன்னா இங்கே தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் எங்கள் ஆலய நுழைவு போராட்டங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு போக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாத போக்கு நிலவுதுங்க அதாவது ஆதிக்க ஜாதிகளுக்கும் தலித்துகளுக்கும் பிரச்சனை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் மேல்பாதி இன்சிடெண்ட்லலாம் தலித்துகளை உள்ளே போக விட மாட்டேன்ற ஆதிக்க சாதிகள் த பண்றதால பண்ணுறதால யாருக்கும் கோயில் வேணாலும் இழுத்து போட்டுற அயோக்கித்தானெல்லாம் நடக்குதுங்க அப்போ வைக்கம் போராட்டத்தை நூறாண்டு விழா கொண்டாடி என்ன பிரயோஜனம் வைக்கம் போராட்டத்தோட அழகே வந்து எல்லோருக்கும் அது திறந்து விடப்பட்டது எல்லாருக்கும் இல்லைன்னா இழுத்து போட்டுறது சமூக நீதினு பிஜே திமுக பேசுது இன்றைக்கி இந்த வினோதமான சமூக நீதி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஆகவே திருமாவளவன் சொல்வது என்னை பொறுத்தவரைக்கும் தொண்ணூறு பர்சன்ட் இல்லை நூறு பர்சன்ட் உண்மை என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும் சரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை காமிச்சு பேசுகிறது என்சிஆர்பி டேட்டா வச்சு பேசுகிறதெல்லாம் அயோக்கியத்தனமானது சமூக நீதி காத்த அரசுன்னு சொல்கிறீங்கல்ல திராவிட மண்ணுன்னு சொல்கிறீங்க இல்லை வார்த்தைக்கு வார்த்தை அது வருதில்லை அங்கே குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு சொன்னது எப்படி வந்து கேலி மாறி மாறிப்போனதோ அதே மாதிரி தான் இங்கே திராவிட மாடல்னு சொன்னதும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன இது தமிழ்நாட்டின் அளவுகூல்களின்படி ஆபத்தானதுன்றது தான் விஷயத்தின் சாராம்சம் இந்த சம்பவத்தின் இந்த சூழ்நிலையின் சாராம்சம் என்சிஆர்பி டேட்டாவை எடுத்துக்கிட்டு மத்திய பிரதேசில் பீகாரில் குஜராத்தில் இது இதெல்லாம் ரொம்ப தவறான வா நீ வந்து ஒப்பிடும்போது யாரோட ஒப்பிட்டுக்கிற நாங்கள் தான் உலகத்திலே ஒத்தம ஒத்தமர்கள்னு பேசுகிறீங்கல்ல சமூக நீதி காத்த மண்ணில் எப்படிங்க மேல்பாதி நடக்கலாம் குஜராத்தில் நடக்கட்டும்ங்க மத்திய பிரதேசம் நடக்கட்டும் அவன் வந்து நான் சமூக நீதினு சொல்லலை நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அதனால தான் இந்த கேள்வி வருது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பழைய டேட்டாவை சர்ச் பண்ணி பார்த்தாலே கம்பேரிசன் தெரிஞ்சு போயிடல தெரிஞ்சு இல்லைங்க கரெக்டாக சொன்னீங்க ரெண்டாவது இந்த ஆட்சி வந்ததுலேருந்து முதல் நாள்லேருந்து பேசின பேச்சுனா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் நாங்கள் தான் உலகத்திலே உத்தமரங்கிற மாதிரி சமூக நீதி நாங்கள் வந்து ஒன்றியம் திராவிட மாடலு எங்கள் ஸ்கீமாக ஸ்பெயினில் காப்பி அடிக்கிறாங்க லண்டனில் காப்பி அடிக்கிறாங்க ஜப்பானில் கூப்பிட்டாங்க ஜாக்கி சான் கூப்பிட்டாங்கன்னு அந்த மாதிரி லெவலில் போன பிறகு இது நடக்கும்போது தான் இது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் அதான் ஏன் நிறைய பேர் கோம் வருது நீங்கள் நாங்கள் தான் உலகத்திலேயே உத்தமர்களும் பேசிட்டு இந்த சம்பவம் நடக்கும்போது தான் இத்தகைய விமர்சனங்கள் வருகின்றன இதை புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் என்சிஆர்பி ரெக்கார்டை கொண்டு வந்து நீங்கள் உத்தமர்கள்னு சொல்லாதீங்க தமிழ்நாட்டின் அளவுகோள்களின் படி பாருங்கள் உண்மையிலேயே வந்து சமூக நீதி காத்த மண்ணுனா எஸ் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் அது உண்மை தான் நானும் மறுக்கலை அதை கண்டிப்பாக மறுக்கலை சாதியை பெ பெருமையை கம்மியாக பேசக்கூடிய மாநிலமாக மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இருக்குது ஆனால் இன்றைக்கி அந்த போக்கு மாறிக்கிட்டு இருக்குது சாதி பேரை பின்னால் போட்டுக்காமல் இருந்த மாநிலம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி இருபத்தி நாலு வயசு பையன் பின்னால் சாதி பேரை போட்டுக்கிறான் சின்ன பையன் போட்டுக்கிறான் சாதி பேரை போட்டுக்கிறான் இந்த மாதிரியான படுகொலைகள் வந்து சமூக நிதி காத்த மண்ணில் வரும்போது உங்களுடைய நீங்கள் வந்து கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாவது தவிர்க்க முடியாது இதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த அரசியல் புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம் அதான் சொன்னலை அங்கே குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு மோடி பவருக்கு வரத்துக்கு முன்னால் எப்படி வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதோ அந்த மாதிரி எங்கள் திராவிட மாடல் திராவிட மாடல்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அது இன்றைக்கு வந்து தகர்ந்து கொண்டிருக்கிறது அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ கடந்த ஒரு மாசத்திலேயே கிட்டத்தட்ட பதிமூன்று கொலைகள் சென்னையில் மட்டுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மேகசினில் ஜூனியர் வீடனில் எழுதப்பட்டிருக்கு இது மிகப்பெரிய அளவில் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக தான் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் பெரிய அளவில் புதாகரமாகலை ஏன்னா இது ஒரு அரசு அரசியல் படுகொலைகளாக இதை பார்க்கப்படலை ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளாகவே நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் படுகொலையாக இருக்கட்டும் அதற்கு பிறகு தீபக் ராஜா படுகொலை அதிமுகனுடைய சேலம் மாவட்ட பகுதி செயலாளர் அங்கே வந்து ஒரு படுகொலை நடந்த சம்பவம் இப்போ ரீசன் நடந்தது இப்போ வந்து ஆம்ஸ்டாங்குடைய கொலை இந்த கொலையெல்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது இது அரசியல் படுகொலை அப்படின்ற ஒரு பார்வை ஹைலைட்டடாக பார்க்கப்படுது ஆனால் அமைச்சர் துரைமுருகனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கொலை அப்படிங்கிறது எப்போதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இங்கே தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஒரு காரணங்களுக்காக நடக்கக்கூடிய கொலையெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கோடு நம்ம தொடர்புபடுத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஏங்க தனிப்பட்ட முறையில் நடக்கிற படுகொலைகளை சட்டம் ஒழுங்கோடு சம்மதிப்படுத்தி பேசக்கூடாதுன்றது உண்மை ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குது நீங்கள் வந்து கொத்து கொத்தாக கொலைவதற்கான மாதிரி உணர்ந்துக்கிட்டே இருக்குன்னா அங்கே எங்கேயோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் சரி ஓரளவுக்கு துரைமுருகன் சொல்லுவதை நான் ஒப்புக்கொள்கிறேன் கரெக்டு ஆனால் இந்த காங்கிரஸ் ஜெயக்குமார் படுகொலை தீபக் ராஜா தலித் ஆக்டிவிஸ்ட் படுகொலை அப்புறம் அண்ணா திமுக எடப்பாடியோட ஊரில் வந்து கஜா வித்தான்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் சொன்னதுக்காக நடந்த கொலை அந்த கொலையில் திமுக இப்போ அவங்க கணவரோ மனைவியோ அவங்கெல்லாம் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கடைசியாக வந்து ஆம்ஸ்டாங் படுகொலைலாம் இதெல்லாம் எந்த விதத்தில் துரம் முருகன் நியாயப்படுத்துவார் இது க சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் சீர்குலைஞ்சிருக்குன்றதுக்கான அளவுகோளுங்க நீங்கள் இந்த கொலைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து எல்லா ஊர்லேயும் தான் கொலை நடக்குது அகெயின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொண்டு வந்து போடுவாங்க அதிமுக பெரிய நடந்துச்சு இந்த இதுதான் இதுதான் வழக்கமாக நடக்கிறது இது வந்து புள்ளி விவரங்களை கொண்டு வந்து வச்சு உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்த வந்து திசை திருப்பறது இதுதான் திராவிட மாடல் ஆட்சியில் சமூக நீதியில் ஏன் நடக்குது சரி தனிப்பட்ட படுகொலைகளை தடுக்க முடியாது அரசியல் படுகொலைகள் உங்களுக்கு பெரிய அளவில் அவமானம் இல்லையா எப்படிங்க ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவரை வந்து சாதாரணமாக ஒரு கும்பல் வெட்டி சாய்ச்சிட்டு போகுதுன்னா எப்படி என்ன என்ன இது இதுக்கு உங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லையா உங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லையா இது காலந்தோறும் நடக்குது தான் இது இல்லை இது என்ன மாதிரியான வெக்கங்கட்ட பதிலுங்க இது எப்படி இதெல்லாம் நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்க இது எல்லா காலத்துலேயும் நடந்ததுன்றதெல்லாம் வந்து கையாலாகாதானோ இது இப்படி தான் இதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்தவங்களும் சொன்னாங்க அதனால தான் அவங்க வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள் ஆகவே துரைமுருகனோட பதில் வந்து ரொம்ப ரொம்ப தவறானது அதான் பதவிக்கு போகும்போது அவருடைய பேச்சு இப்படி தான் இருக்கும் பதவியிலேருந்து இறங்கணுன்னா பேச்சு வர மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ நல்ல திட்ட உதவிகளை நான் முதல்வன் ஸ்கீம் ஸ்கீமு அல்லது ரூபா பெண்களுக்கான உதவி பெண்களுக்கான இலவச பஸ் பாஸ்ஸு இந்த மாதிரி எவ்வளோ சொல்கிறாங்க நல்லது செஞ்சோன்னு இதெல்லாம் மதிய உணவு திட்டம் நல்ல ஸ்கீமு மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் நல்ல ஸ்கீமு யாரும் அதை வந்து குற சொல்லலை இந்த மாதிரி நீங்கள் வந்து சில நல்ல விஷயங்களை செஞ்சாலும் சட்டம் ஒழுங்கு எப்போ சீர்குலைதோ நட்டநாடு ரோடில் பெரிய அரசியல் கட்சி தலைவர்களையே கூலிப்படை வந்து ரொம்ப சாதாரணமாக வெட்டி சாய்க்க முடியுதோ அப்போ உங்களுடைய எல்லா சாதனைகளும் வந்து பின்னுக்கு தள்ளப்படும் ஒரு ஆட்சி மக்கள் எதிர்பார்ப்பது சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுது ப்ரா ப்ராப்பராக பராமரிக்கப்படுதுன்றது தான் அதுக்கே உத்தரவாதம் இல்லை எங்கே யாமல் யாரை வெட்டுவான்னு தெரியாதுன்னா நீங்கள் எந்த சாதனைகளை பற்றி பெருமை பேசினாலும் அது மக்கள் காதில் ஏற போகிறது கிடையாது இதில் நாற்பது சீட்டு வெற்றி பெற்று தோன்ற அந்த ஒரு எண்ணத்தில் மமதையில் ஆட்சியாளர்கள் இருந்தார்கள் ஆனால் கண்டிப்பாக இருபத்தாறுல இதற்கு பதில் வேறு மாதிரி இருக்கும்ன்றது தான் நான் சொல்லக்கூடியது என்னங்க இவ்வளோ கொலை நடக்குது சட்டம் ஒழுங்கு வந்து கொலாப்ஸ்ன்றது கொலாப்ஸ் ஆகல கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகலை அதை நோக்கி நகருது அப்போ சீர்குலைவுன்றது முழுவதும் நடக்கலை அதை நோக்கி நகருதுன்னும்போது விமர்சனம் பண்ணுறவங்களை தனிப்பட்ட முறையில் தாக்கிறதும் அவங்கள அவங்க அவர்கள் மீது வந்து ட்ரோல் ஆர்மியை விட்டு ஏவி விடுறதும் அது உங்கக்கிட்ட பணம் இருக்குது கோடி கோடியாக பணம் இருக்குதுன்னு நீங்கள் செய்றீங்க ஆனால் வந்து ஊடகங்கள்ன்றது இந்த மாதிரி விமர்சகங்கள்ன்றவங்க கண்ணாடி உங்கள் முன்னாடி காமிக்கிறாங்க ஒரு ரஷ்ய பழமொழி உண்டு முகங்கள் விகாரமாக இருப்பதற்கு கண்ணாடிகளை உடைத்து பல நிலை உண்மை சொல்கிறவங்க மூஞ்சில் நீ குத்துறேன்னா அவனுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது நஷ்டம் உனக்கு தான் எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து பூசி பூசி மொழிக்க முடியும் ஆகவே இதை வந்து ஒரு இத்தகைய விமர்சனங்களே அரசு வந்து ப்ராப்பர் பர்ஸ்பெக்டிவில எடுக்கணும் தன்னை யாருமே விமர்சிக்கக்கூடாது மாறா தன்னை வந்து புகழ்ந்து பேசுகிறவங்கள மட்டும்தான் நாங்கள் ரசிப்போம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து மிகப்பெரியதொரு இழுக்கை தோல்வியை அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இடிப்பாறை இல்லை ஏமராமண்ணன் கெடுப்பார் இல்லைன்கெடும் இதுதான் இந்த விஷயத்தில் அந்த சித்தாந்த ரீதியாக அதாவது தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற அந்த சொன்ன விஷயத்தில் இது ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு பார்வையில் பார்க்கும் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் இப்போ இது குஜராத்தில் நடந்திருக்கலாம் இங்கே நடந்திருக்கலாம் ஆனால் சமூகநீதினு சொல்கிற தமிழ்நாட்டில் நடக்கும்போது இங்கே கொஷின் கேட்கப்பட இருக்குது அப்படின்ற வரிசையில் இங்கே ஒரு பார்வை வைக்கப்படுது அப்போது ஆப்போசிட் பர்சனில் இப்போ தலித்துகளுக்கான ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு வரிசையில் எதிரணி வரிசையில் இப்போ இங்கே இருக்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சனாதனம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்குன்ற வரிசையில் அந்த வரிசையில இப்ப திராவிடமும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துட்டு இருக்கா ஏன்னா அதற்கான தீர்வுகள் எட்டப்படலை தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்ப அந்த வரிசையில திராவிடத்தின் பார்வையும் மாறி வருகிறது திராவிடன்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ள நான் போக விரும்பல அதை வந்து அதுக்குள்ள வந்து நீங்க சொன்ன போனீங்கன்னா இப்போ நீங்க இந்த அரசுக்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனங்களை அவங்க ஒரு நொடியில அடிச்சு நாங்கள் திட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் புஷ் சொன்னா யூ ஆர் ஐதர் வித் யூ ஆர் மைவே ஆர் ஹைவே திராவிடன்றத ஒரு கான்செப்டை நீங்கள் ஏற்றுக்கணும் அதை ஏற்றுக்கலன்னா உங்களை முத்திர குத்திடுவாங்க நீ சனாதனின்றுவானுங்க அந்த பெரிய பெரிய சித்தாந்த போருக்குள்ளலாம் வார்த்தைகளுக்குள்ளே நம்ம போக வேணாம் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அதிகரித்திருக்கா இல்லையா பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு ஈவன் ஸ்மால் லெவல் சிட்டிஸில் கூட தலித் ஆக்டிவிஸ்ட் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக போராட வருபவர்கள் வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள் தீபக் ராஜேஷு ஆகவே இதுதான் பிரச்சனை நம்ம இப்போ கூட வந்து இது எல்லாத்தையுமே வந்து இது அரசு வந்து இதில் தனி கவனம் செலுத்தணும் நிலைமையை சீராக்கணும் தான் சொல்கிறோம் இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும் அல்லது இந்த கவர்மெண்ட்டுக்கு இருபத்தாறில் தோக்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிலாம் நம்ம சொல்லவே இல்லை இது மிகப்பெரிய எச்சரிக்கை நீங்கள் வந்து மிகப்பெரிய சித்தாந்த யுத்தத்தை இங்கே நடத்துகிற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கீங்க திராவிட மாடல் சமூக நீதின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கீங்க அதில் இன்றைக்கி ஓட்டை நிறையா உழ ஆரம்பிச்சிருக்கு அந்த பலூன் வந்து இன்றைக்கி உடஞ்சி செதறிக்கிட்டு இருக்குது ஏங்க சமூகநீதி பேசிவிட்டு இது நாய கொள்கிற மாதிரி தலித் தலைவர்களை ரோட்டில் வெட்டி கொண்டுட்டு போகிறான்னா என்ன சமூகநீதி உங்கள் சமூகநீதி இது ஜெயலலிதா பேசல கலைஞர் பேசலை எடப்பாடி பேசலை அவங்க மேலே இந்த விமர்சனம் வரல நமக்கு ஏன்னா அவங்க நாங்கள் நீதி அரசு திராவிட மாடல் அவங்க வந்து அந்த தங்களை தாங்களே வந்து பெரிய பீடத்தில் ஏற்றி அமர்த்திக்கொள்ளவில்லை நீங்கள் அமர்த்தியிருக்கீங்க அதனால் இந்த கேள்வி வருது புரிஞ்சுக்கோங்க இது ஆகவே சித்தாந்த ரீதியாக வந்து இது திராவிடம் வந்து தோற்றுவிட்டதா சனாதனத்தோடு சேர்ந்து விட்டதாற வாதங்களுக்கெல்லாம் இப்பொழுது இடமில்லை அது வேறு விதம் அது வேறு விவாதம் அது அக்கடமிக் டிபேட் அதுக்கு அது இந்த இந்த நாற்பது நிமிஷம் பேட்டியில் நம்ம அதை பேசவும் முடியாது ரெண்டாவது எது திராவிடன்னு வரவே இருக்கணும் வர வரைய இருக்கணும் எது சனாதனன்னு வரைய இருக்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பெரிய விவாதம் விலை மதிப்பில்லாதது மனித உயிர் ஒரு அரசாங்கத்தோட அடையாளம் என்பது சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகிறதான்றது தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்றது இந்த மூன்று நான்கு கேள்விகளுக்கு பதில் கொடுத்தாலே போதும் நிலைமையை சீராக்கலாம் அதைத்தான் என்ன மாதிரி இருக்கும் அவங்க சொல்றோம் இதை வந்து புரிஞ்சுக்காம வந்து அவர்கள் வந்து உயர்வு நவீச்சியில் நாங்கள் தான் உலகத்திலே ஒத்த மகன் இன்றைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னாலோ அல்லது விமர்சிப்பவர்களை வந்து தனிமனித தாக்குதல்கள் அவர்கள் மீது ஏவி விட்டார்கள் என்றாலோ ஒன்றும் பண்ண முடியாது அவங்கக்கிட்ட பணம் இருக்குது பலம் இருக்குது அதிகாரம் இருக்குது ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்குது அதனால் விமர்சனங்களை வந்து அவங்க ஒடுக்கிடலாம்னு நினைக்கிறாங்க ஒருபோதும் அது நடக்காது இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் யாராலையுமே அதை வந்து அந்த விமர்சனங்களை ஒடுக்க முடியாது இதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விமர்சனங்களை எல்லாம் கால கண்ணாடியாக அவங்க எடுத்துக்கணும் சொன்னல ரஷ்ய பழமொழி முகங்கள் விகாரமாக இருப்பதற்கு கண்ணாடிகள் உடைத்து பலனில்லைன்னு மிரரை காமிக்கிறாங்க விமர்சகன் கண்ணாடியை காமிக்கிறான் அவனுக்கு நோக்கம் கூட இருக்கலாம் நீங்கள் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பை அதை பார்க்கணுமே ஒழிய பர்சனல் அட்டாக் பண்ணுறது அதே தொழிலாக வச்சு பண்ணுறவனுங்க கிட்டே அவுட் சோர்ஸ் பண்ணுறதுன்றதுலாம் வந்து இன்றைக்கி பணமும் அதிகாரமும் இருக்குது பண்ணுறீங்க ஆனால் இதனால் உங்களுக்கு பிற்காலத்தில் பிறகு அடுத்த தேர்தலில் வரக்கூடிய பாதிப்பை தடுக்க முடியாதுன்றது மட்டும் புரிஞ்சுக்குவாங்க இதுதான் நான் சொல்ல வருது ஒருத்திறந்து பார்ப்போம் சார் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துகளையும் எங்களோட பகிர்ந்து மக்களும்